இன்னைக்கு வந்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சை பத்தி பார்க்க போறோம். குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச், இந்த குவாண்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் ரெண்டுமே ரொம்ப மிகப்பெரிய ஒரு டாபிக்மா. ஸோ அதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செகண்ட் செமஸ்டர்லயும் நீங்க இதை பத்தி பாப்பீங்க, கொஞ்சம் டீட்டெயில்டா செப்பரேட்டடா அதை பாப்பீங்க. இப்போ வந்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்னா என்ன, அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதோடைய மெத்தட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன மெத்தட்ஸ்ல நம்ம வந்து டெக்னிக்ஸ்ல நம்ம வந்து டேட்டாஸை கலெக்ட் பண்ணலாம், அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி ஒரு ஓவர்வியூ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? சோ கண்டென்ட் ஓவர்வியூ அப்படின்னு சொல்லிட்டே நிறைய கண்டென்ட் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இதுல வந்து நம்ம வந்து என்னென்னங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்க போறோம், அவ்வளவுதான். வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன், குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் பத்தினா ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன், அதோட மீனிங் அண்ட் டெஃபினிஷன் பத்தி சின்ன கான்செப்ட் பார்க்க போறோம். தென் ஸ்டேஜஸ் ஆஃப் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச், ஸ்டேஜஸ் ஆஃப் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் என்னென்ன ஸ்டேஜ்ல இருக்குது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம். சரி, என்னென்ன ஸ்டேஜஸ் அப்படிங்கறத பார்க்க போறோம். இருக்குது. ரிசர்ச் மெத்தட்ஸ் இன் குவாலிட்டேட்டிவ் டேட்டாஸ், அதுலயே பாத்தீங்கன்னா இங்க 12 மெத்தட்ஸ், 12 மெத்தட்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்குது. இங்க 12 மெத்தட்ஸ், தர் ஆர் 12 மெத்தட்ஸ் இன் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். அதுல என்னென்ன மெத்தட்ஸ்ங்கிறத நம்ம பார்க்க போறோம். அது வந்து என்னங்கிறத பார்க்க போறோம். டீட்டெயில்ட் எல்லாம் நம்ம பார்க்க போறது இல்ல, அதெல்லாம் நம்ம வரக்கூடிய கிளாஸஸ்ல டீட்டெயில்டா நம்ம பார்க்கலாம். அனலைசிங் குவாலிட்டேட்டிவ் டேட்டா, ஹவு வி அனலைஸ், அனலைஸ் பண்றது எப்படிங்கிறது. தென் ஓவரால் அப்ரோச்சஸ் டு அனலைசிங் குவாலிட்டேட்டிவ் டேட்டா, மெத்தட்ஸ் ஃபார் அனலைசிங், என்ன மெத்தட்ல நம்ம அனலைஸ் பண்ணலாம், வாட் ஆர் த டெக்னிக்ஸ் ஃபார் என்ஷோரிங் குவாலிட்டி இன் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச், என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குங்கிறத பார்க்க போறோம். அண்ட் த கம்பாரிசன்ஸ் பிட்வீன் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ், குவாலிட்டேட்டிவையும் குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸையும் கம்பாரிசன் என்னங்கிறத பார்க்க போறோம். தென் strength, weakness, advantages and disadvantages of qualitative research. So qualitative research ங்கிறது ஒரு பிக் கான்செப்ட், நிறைய இதுல இருக்குது. ஆனா நம்ம எல்லாத்துலயும் இப்ப வந்து ஓவராலா என்னென்னங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க போறோம். நம்மளுடைய நீடுக்கு ஏத்த மாதிரி நமக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த டீட்டெயில் தான் பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன், குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் அப்படிங்கும் போது இது வந்து not in numerical forms, இதுல வந்து numerical forms எதுவுமே numbers அப்படிங்கிறது கிடையாது. இட்ஸ் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் த டெக்ஸ்ட், லாங்குவேஜஸ் பேஸ்டா தான் இருக்கும் இது எல்லாமே. இந்த குவாலிட்டேட்டிவ்ல மெத்தட்ஸ்ல வந்து பார்த்தோம்னா எல்லாமே டெக்ஸ்ட் பேஸ்ட் மெத்தட்ஸ் அப்படின்னு நம்ம இதை ஷார்ட்டா சொல்லலாம். இதுல வந்து டெக்ஸ்ட் தான் ஃபுல்லா இருக்கும். இது வந்து நம்ம ஒரு ஒரு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, நம்ம அதை இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன டெக்னிக்ஸ்லாம் நமக்கு தேவையோ, என்ன பேஸ்டா அதை எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ அதுதான் நமக்கு வந்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். எஸ்பெஷலி இந்த ஹியூமன் சிஸ்டமா இருக்கட்டும், ஒரு கிளாஸ் ரூம் ஸ்டூடெண்ட்ஸை பத்தியோ, அந்த கல்ச்சரல் சிஸ்டமோ, எதை பத்தி நம்ம ரிசர்ச் பண்றோமோ, எதை நம்ம ஸ்டடி பண்றோமோ, அதை பத்தின டீட்டெயில்டு கிளியர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் டெக்ஸ்ட் அப்படிங்கறதுதான். அண்ட் ஆல்சோ இதுல வந்து நம்ம சப்போஸ் வி நீட் டு கலெக்ட் த டேட்டாஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் எ லார்ஜ் குரூப், ஒரு பெரிய குழுல இருந்து குழுட்ட உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா வி யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் மெத்தட் ரிசர்ச் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இதுல வந்து ஸோ இதுல நிறைய விஷயங்கள் உள்ள அடங்கியிருக்குது. இட்ஸ் ஆல்சோ கண்டக்டிங் இன் எ நேச்சுரல் செட்டிங்ஸ், ஒரு இயற்கையான அமைப்புல வந்து நம்ம இதை வந்து கண்டக்ட் பண்றோம். வித்தவுட் எனி இன்டென்ஷனலி மேனிப்புலேஷன் ஆஃப் என்விரான்மெண்ட், எந்த விதமான இன்டர்வீனியன் சாம்பிள்ஸோ அல்லது இன்டர்வீனியன் வேரியபிள்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ என்ன அமைஞ்சிருக்குதோ, என்ன இருக்குதோ அதை தான் நம்ம ஸ்டடி பண்ணி அதை தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ ரிச் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். ஸோ டீட்டெயில்டு ரிச் டிஸ்கிரிப்ஷன், டிஸ்கிரிப்ஷன் மெத்தட்ல டீட்டெயிலா நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம் ஒரு கான்செப்டை, அதுதான் இது வந்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்.
சோ வாட் இஸ் ஹேப்பனிங், வாட் இஸ் என்ன அப்படிங்கிறது, என்ன நிகழ்ந்தது, என்ன அப்படிங்கிற மேட்டர்ஸோடைய டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ், அதை பத்தின விவரங்களை தான் நம்ம இங்க என்ன கொடுக்க போறோம். நம்ம ஒரு எழுத்து வடிவத்துல ஒரு லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரிப்போர்ட்டா எழுதுறோம் அப்படிங்கறதான் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 7 ஸ்டேஜஸ் ஆகுது. The qualitative research, if suppose we are going to conduct a qualitative research, means we are following these stages. First one is identifying a research problem. The first stage of qualitative research is identifying a research problem or stating the problem. So, all research we are doing, first we have to identify a research problem. First, we are doing what topic, what title, what problem we are going to identify. Second one is reviewing the literature. So, in the study, in the problem, where we are studying, analyzing, இதெல்லாம் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸை கலெக்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணோம், தென் ரிவ்யூ த கலெக்டிங் த ரிவ்யூஸ் ரிலேட்டட் லிட்ரேச்சர்ஸ். தேர்ட் ஸ்டேஜ் இஸ் ஸ்பெசிஃபையிங் எ பர்பஸ் ஆர் ரிசர்ச் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் ரிசர்ச் கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணுறோம். என்ன பர்பஸ்க்கு நம்ம இதை வந்து ஸ்டடி பண்ண போகிறோம், வாட் ஆர் த எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் திஸ் ரிசர்ச் கோயிங் டு ஸ்டடி, வாட் ஆர் த ரிசர்ச் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத இங்கே கொடுக்குறோம். And fourth stage is collecting the data. Fourth stage la nam enna pannona adukku thevena and objectives ke edha maadhiri the questions ke edha the purpose ke edha maadhiri na datas we are going to collect. Then fifth stage is analyzing the data. What are the datas are collected from the research, from the field and the problem related ah enna enna datas nam collect pannirukkomo ad ellathaiyum we are using the statistical techniques, we are applying the statistical techniques then analyze the data ellathai analyze panni namakku eppna maadhiriyana idella namakku theviyo and the statistical techniques nam apply panni adu analyze pandrom. Then sixth stage is determining the quality of data. Sixth stage is determining the endha data odaya idu namakku theva idu venda idudaya result eppadi irukudhu அது வந்து அக்செப்டடா நாட் அக்செப்டடா இந்த டேட்டாஸ் நமக்கு போதுமானதா அப்படிங்கிறது நம்ம முடிவு பார்க்கறோம். சோ இது இஃப் சப்போஸ் வி நீட் சம் மோர் டேட்டாஸ் மீன்ஸ் வி ஆர் கோயிங் டு கலெக்ட் தட் அகெய்ன். சோ அதுக்கப்புறம் திரும்ப ரீ அனலைஸ் பண்றோம், வி ப்ரொடியூசிங் தட் இன்டர்பிரேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ த ரிசல்ட் ஃபைண்டிங்ஸ் நம்ம இங்கே கொடுக்குறோம். தென் செவன்த் லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ் இஸ் ரிப்போர்ட்டிங் த ரிசர்ச். சோ ஃப்ரம் த பிகினிங் ஹவு வி ஐடென்டிஃபை அண்ட் சூசிங் த ப்ராப்ளம் அண்ட் வாட் ஆர் த ரிவ்யூஸ் ஆர் தர் and the objectives questions then collecting the data, how we the methodology of that collecting the data, analyzing techniques and the findings and discussion reports, everything we are going to report as per the schedules we are presenting the reporting the research. These are the 7 stages of conducting a qualitative research. Or qualitative research namakku பண்றோம் அப்படின்னா இந்த ஸ்டேஜஸ் வந்து we are going to follow that. So இப்ப நம்ம டேட்டாஸ் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்க்கான டேட்டாஸ் இஃப் சப்போஸ் கோயிங் டு கலெக்ட் மீன்ஸ் அப்படின்னு சொன்னா இதெல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு சைட்ல போய் நம்ம ஒரு ஃபீல்டு ஆர் சைட் ஒரு இடத்துல போய் நம்ம ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கிட்ட நம்ம வந்து ஸ்டடி பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா ஹவு மெனி பர்சன்ஸ் எவ்வளவு பேர்கிட்ட நம்ம வாங்க போறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து லார்ஜ் நம்பர்ல தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை, ஸ்மால் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் கிட்டையும் நம்ம என்ன பண்ணலாம் கண்டக்ட் பண்ணலாம். நேச்சுரல் இட்ஸ் கண்டக்டட் இன் நேச்சுரல் செட்டிங்ஸ். ஸோ நம்ம என்ன அந்த ஃபீல்டுல இருக்குதோ இந்த ஃபீல்டு சைட்ல என்ன கைண்ட் ஆஃப் டேட்டாஸ் இருக்குதோ அதை அப்படியே நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வரோம். இட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் பார்ட்டிசிபென்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். அந்த சாம்பிள் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படிங்கிறது சாம்பிள் அவங்களுடையது அப்படிங்கிற அவங்களதான் மெயினா போக்கஸ் பண்ணி நம்ம டேட்டாஸ் கலெக்ட் பண்றோம். அவங்கக்கிட்ட இருந்தும் தான் நம்ம இந்த டேட்டாஸை கலெக்ட் பண்றோம். அவங்க தான் நம்ம இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். அதுதான் இங்க ஃபோக்கஸ் பண்ணுது பார்ட்டிசிபென்ட்ஸ் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான், அவங்களோட ஒப்பீனியன் என்ன, அவங்களுடைய அணுகுமுறை என்னங்கிறது தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ அவங்களோட ஆட்டிடியூட் என்ன, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, அவேர்னஸ் என்ன அப்படிங்கிறது தான் இங்க நம்ம ஃபோக்கஸ் பண்றோம்.
the researcher as the primary instrument for data collection. So in the data collection researcher is important main thing data collect pandradhula primary instrument அப்படிங்கிறது அவங்க அவரு தான் என்ன பண்றாங்க அந்த ரிசர்ச்சர் தான் டேட்டாஸ் கலெக்ட் பண்றாங்க அவங்க தான் ஃபர்ஸ்ட் திங் ஸோ அவங்க கிட்ட இருந்து தான் நம்ம அவங்க தான் என்ன பண்றாங்க எல்லா டேட்டாஸையும் கலெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது அஸ் த ரிசர்ச்சர் அஸ் த பிரைமரி இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் டேட்டா கலெக்ஷன் ஸோ ஒரு டேட்டாஸை நம்ம வந்து அந்த சாம்பிள்கிட்ட இருந்து அந்த ஃபீல்டுல இருந்து நம்ம கலெக்ட் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் த ரிசர்ச்சர் யாரு அந்த டேட்டாவை கலெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது யூசஸ் மல்டிபிள் மெத்தட்ஸ் ஆஃப் டேட்டா கலெக்ஷன் ஸோ ஒரு ஃபார்ம்ல ஒரு வெறும் ரிட்டன்ல மட்டும் அல்லது இந்த ஒரு பிக்சர்ஸ்ல மட்டும்தான் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல மல்டிபிள் ஃபார்ம்ல நம்ம வந்து டேட்டாஸை கலெக்ட் பண்ணணும் அதுக்கு வந்து இந்த குவாலிட்டி சப்போஸ் வி ஆர் கோயிங் டு கலெக்ட் இந்த டெக்ஸ்ட் ஆர் பிக்சர்ஸ் எனிதிங் எல்ஸ் ஒரு வீடியோ ஃபார்மெட்லயோ அல்லது ஆடியோ ஃபார்மெட்ல அல்லது அவங்களுடைய அவங்களுடைய பிஹேவியர்ஸை நம்ம மெஷர் பண்றதுக்கு அவங்களோட அப்சர்வேஷன்ஸ் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை நம்ம மெஷர் பண்றதுக்கு இந்த மாதிரியான ஃபார்மெட்ல நம்ம வந்து டேட்டாஸை கலெக்ட் பண்றதுக்கு வி கேன் யூஸ் திஸ் டைப் ஆஃப் மெத்தட் ஃபோக்கசஸ் ஆன் சர்டனிட்டி ஆஃப் மீனிங் ஃபார் பார்ட்டிசிபன்ஸ் சில இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி மீனிங்ஃபுல்லா இவங்க மட்டும்தான் அப்படின்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கலெக்ட் பண்றதுக்கும் வி ஆர் யூசிங் திஸ் கைண்ட் ஆஃப் மெத்தட் டீல்ஸ் வித் டைனமிக் சிஸ்டம்ஸ் டைனமிக்ஸ் அப்படிங்கிறது பல பரிமாணங்கள் அடங்கியது ஸோ சொன்ன மாதிரி டெக்ஸ்ட் மட்டும் இல்லாம அவங்களுடைய அப்சர்வேஷன்ஸ் அவங்களுடைய பிஹேவியர்ஸை கூட நம்ம என்ன பண்ணலாம் மெஷர் பண்ணலாம் ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்லையும் அவங்களுடைய வெறும் ஆட்டிடியூட் மட்டும் இல்லை ஆப்டிடியூடையும் மெஷர் பண்ணலாம் அவேர்னஸ் அவங்களுடைய யூசேஜ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் அந்த சாம்பிள் அவங்க கிட்ட இருந்து வேற என்னெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணலாமோ அது எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணலாம் ஸோ இட் இஸ் அ டைனமிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம் டீல்ஸ் வித் ஹோல்னஸ் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி அசியூம்ஸ் த சேஞ்ச் இஸ் கன்ஸ்டன்ட் இப்ப இது வந்து முழுவதையும் நம்ம வந்து எப்பெல்லாம் அது மாறுதோ அந்த டைம்ல எல்லாம் நம்ம இதை மாத்திக்கலாம் அதை திரும்ப திரும்ப நம்ம செஞ்சு பார்க்கலாம் திரும்ப திரும்ப நம்ம கலெக்ட் பண்ணலாம் ஸோ இது நம்ம வென்எவர் வி நீடு எப்பெல்லாம் நமக்கு தேவையோ அப்பெல்லாம் போய் நம்ம இது வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் சப்போஸ் இது இதுதான் இப்படின்னு இல்லை இப்ப நம்ம நெக்ஸ்ட் திரும்ப போய் திரும்ப அகெயின் வி ஆர் கோயிங் டு கலெக்ட் மீன்ஸ் வி கேன் யூஸ் ஸோ சேஞ்ச் இஸ் கான்ஸ்டன்ட் ஸோ நம்ம எப்பனாலும் மாத்திக்கலாம் அப்படிங்கிறது இஸ் சப்ஜெக்டிவ் ஸோ இதுல வந்து அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது கிடையாது திஸ் இஸ் சப்ஜெக்டிவ் அவங்க கான்செப்ட் என்ன இது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க பெர்செப்ஷன் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இங்க மெஷர் பண்றோம் யூசஸ் அஸ் எமர்ஜென்ட் டிசைன் ஸோ நமக்கு இமீடியட்டா நமக்கு வேணும் அப்படிங்கும் போது வி யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் ரிசர்ச் ஸோ இமீடியட்டா நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் இந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற டைம்ல வி யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் ரிசர்ச் நவ் த டேட்டா அனலிசிஸ் ஸ்டெப்ஸ் இப்போ நம்ம டேட்டாஸை கலெக்ட் பண்ணிட்டோம் இந்த டேட்டாஸை எப்படி அனலைஸ் பண்ணணும் அதுக்கான ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் யூ வி ஆர்கனைஸ் அண்ட் ப்ரிப்பேர் த டேட்டா ஃபார் அனலிசிஸ் டேட்டா ஷீட் மத்த மாஸ்டர் ஆஃப் டேபிள் டேட்டா கிளீன் பண்ணி டேட்டா ரா டேட்டாஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி அது நமக்கு தேவையானது என்ன தேவை அன்ரெலவெண்ட் எது ஸோ நமக்கு என்ன மாதிரி டேட்டாஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வி ஆர்கனைஸ் அண்ட் ப்ரிப்பேர் ஃபார் டேட்டா அனலிசிஸ் டேட்டா அனலிசிஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த டேட்டாவை ப்ரிப்பேர் பண்ணணும் தென் செகண்ட் ஸ்டெப் இஸ் ரீட் தரோ ஆல் த டேட்டா அந்த டேட்டா என்ன என்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கோ என்ன டேட்டாஸ் கிடைச்சிருக்குதோ ஓவராலா அவ்வளோத்தையும் ரீட் பண்ணி எதெல்லாம் நமக்கு ரெலவெண்ட் எதெல்லாம் அன்ரெலவெண்ட் எல்லா டேட்டாஸும் நமக்கு தரவோ அதில் கம்ப்ளீட் ஆயிருக்குதா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஜெனரலா நம்ம என்ன பண்ணணும் ஆல் ஓவரா எல்லாத்தையுமே வாசிக்கணும் இன் தேர்ட் ஸ்டெப் இஸ் டு கோடிங் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இப்போ சப்போஸ் வி ஆர் கோயிங் டு யூசிங் த கம்ப்யூட்டர் அனலிஸ் கம்ப்யூட்டரைஸ்ட் அனலிசிஸ் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம கணினியை பயன்படுத்தி அனலைஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி அதை கோடிங் கொடுக்கணும் அது வந்து டெக்ஸ்டடா எடுத்துக்கிடாது கம்ப்யூட்டர் வந்து டெக்ஸ்டடா எடுத்துக்கிடாது அப்போ அதே நம்ம என்ன பண்ணணும்னா வி ஆர் சேஞ்சிங் இன் டு த கோடிங் ப்ராசஸ் அதை நம்ம எப்படி கோடிங்காக மாற்றணும் டெக்ஸ்ட்டை வந்து டெக்ஸ்ட்டோ ஒரு பிக்சர்ஸோ ஏதாவது பேராகிராஃப் மாதிரி இருக்குது இமேஜஸாக இருக்குதுன்னா அதுக்கு என்ன கோடிங் நம்பர்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணணும் லேபிளைஸ் பண்ணி இந்த லேபிளைஸ் ஈஸியாக நம்ம வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கணினிக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு புரிகிற லாங்குவேஜஸில் நம்ம இன்புட்டடாக அதை கொடுக்கணும் அவுட்புட் நமக்கு வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும் அதை ஈஸியாக ஃபைன் பண்ணுற மாதிரி வி ஃபர்ஸ்ட் கேட்டகரைஸ் அண்ட் லேபிளிங் தட் டேட்டாஸ் Then fourth step is to use generate a description.
இப்போ அந்த கோடுக்கு ஏத்த மாதிரி நம்ம டிஸ்கிரிப்ஷன் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், செட் பண்ணி வச்சுக்கணும். சோ இந்த கோடுக்கு இதுதான் அந்த டிஸ்கிரிப்ஷன். இப்ப ஷார்ட் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக்டர் அப்படிங்கறத எஃப் னு நம்ம போட்டுக்கலாம். இந்த டைமென்ஷன்னா டிங்கற மென்ஷன், இப்ப டி ஃபார் டைமென்ஷன். சோ ஒவ்வொன்னே ஷார்ட் டேர்ம்ஸ்ல நம்ம அதை போட்டுட்டு இதுனா இதுதான். இப்ப மேல் அப்படின்னா எம் ன்னு போடுவோம், ஃபீமேல்னா எஃப் ன்னு போட்டிருப்போம். சோ மேல் எஃப், எம் ஃபார் மேல், எஃப் ஃபார் ஃபீமேல் அப்படின்னு ஒவ்வொன்றுக்குமே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒரு டிஸ்கிரிப்ஷன், ஒரு கோட் கொடுத்துட்டு அதோட டிஸ்கிரிப்ஷன் என்னங்கறது நம்ம மென்ஷன் பண்ணி வச்சுக்கணும். சோ இது நாட் ஓன்லி தட், இட் டஸ் எவ்ரி திங், எல்லா இன்ஃபர்மேஷனுக்கும் இந்த மாதிரியான கோடிங் ஜெனரேட் பண்ணி வச்சுக்கணும். தென் ஃபிஃப்த் ஸ்டேஜ் இஸ் அட்வான்ஸ் ஹவு த டிஸ்கிரிப்ஷன் அண்ட் தீம்ஸ் வில் பி ரெப்ரசன்ட் இன் குவாலிட்டேட்டிவ் நரேட்டிவ். சோ இன்னும் அந்த ஒரு நரேட்டிவா, குவாலிட்டேட்டிவ் நரேட்டிவா நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும், ஒரு டயக்ராம்ஸா நம்ம கொடுக்கணும்னா அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் என்ன, என்ன தீம் வேணும் அப்படிங்கறதையும் நம்ம என்ன பண்ணணும், செட் பண்ணணும். தென் ஃபோர் ஃபோர் சிக்ஸ்த் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜஸ், எவலுவேட் த லெசன்ஸ் லேர்ன் ஃப்ரம் த டேட்டா அண்ட் மேக் இன்டர்பிரேஷன்ஸ். இது மீனிங் ஃபுல்லா நம்ம இப்ப நம்ம அனலைஸ் பண்ணி வர்ற அந்த டேட்டாஸை நம்ம வந்து டயக்ராமிக்கா கொடுக்க போறோமா, அல்லது ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மெட்ல நம்பர்ஸ் நம்ம கொடுக்க போறோமா, அதுக்கான இன்டர்பிரேஷன்ஸ், நம்ம இந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி வரக்கூடிய ரிசல்ட்டை நம்ம எப்படி இன்டர்பிரேட் பண்ண போறோம், விளக்க போறோம் அப்படிங்கிறது தான் லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல இந்த டேட்டாஸை நம்ம இன்டர்பிரேட் பண்றோம், விளக்குவது அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியமானது. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த டேட்டா கலெக்ஷன் அண்ட் டேட்டா அனாலிசிஸ், த லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ் இஸ் டு மேக் இன்டர்பிரேஷன் த டேட்டா. டேட்டாவை என்ன பண்ணணும், விளக்கி இதுல இருந்து இது கிடைச்சது அப்படிங்கறது விளக்குவதுதான் இவருடைய ஃபைனல் ஸ்டேஜ். த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச், கேரக்டரிஸ்டிக்ஸ் அதோடைய பண்புகள், குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சோடைய பண்புகள் அப்படின்னு பார்க்கும்போது எலே எட் ஆல் 1991 அண்ட் ஹேமர்ஸ்லே அட்கின்சன் 1993ல சில கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்னா அதுக்குரிய பண்புகள் இதெல்லாம் இருக்கணும். ஆஸ் அ ரிசர்ச்சர், ஒரு ரிசர்ச்சர் வந்து குவாலிட்டேட்டிவ் ஸ்டடியை கண்டக்ட் பண்ண போறாங்கன்னா தே மஸ்ட் ஃபாலோ திஸ், தே ஹாவ் சம் காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம அதை பண்ணும் பொழுது என்ன நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா, த ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் கலெக்டிங் டேட்டா டைரக்ட்லி ஃப்ரம் த பார்ட்டிசிபன்ஸ். ஸோ அந்த பார்ட்டிசிபன்ஸ் அப்படிங்கிறது சாம்பிள், நம்ம வந்து நேரடி அந்த ரிசர்ச்சர் வந்து அவங்க கிட்ட போய் அவங்கள பார்த்து டைரக்டா அவங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை பி கலெக்ட் த்ரூ ஒன் டு ஒன் இன்டர்வியூ ஆர் குரூப் இன்டர்வியூ ஆர் பை அப்சர்வேஷன். அவங்க கிட்ட நேரில் நம்ம போய் அவங்க கிட்ட இருந்து டேட்டாஸை கலெக்ட் பண்ணணும், அது ஒரு, அதுதான் அந்த குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சோடைய ஒரு பண்பு. ஸோ நேரில் போய் அவங்க கிட்ட கொஸ்டின் கேட்டோ அல்லது கொஸ்டினர் கொடுத்து அவங்கள ஃபில் பண்ண சொல்லி வாங்குறதோ அல்லது இண்டிவிஜுவல் இன்டர்வியூ அல்லது குரூப் இன்டர்வியூ அல்லது நேர் அவங்கள அப்சர்வ் பண்ணியோ வி கலெக்ட் த டேட்டா. தென் செகண்ட் ஒன் இஸ் டு டெவலப் த கான்செப்ட் அண்ட் தியரிஸ். நம்ம கலெக்ட் பண்ற டேட்டாஸ் மூலமா த ரிசர்ச்சர் வில் பி டெவலப் த கான்செப்ட், அவங்க இந்த டேட்டாஸ கலெக்ட் பண்ணி அவங்க ஒரு கான்செப்ட், ஒரு கோட்பாட்டை உருவாக்கணும். ஃபார் த ஹெல்ப் டு த அண்டர்ஸ்டாண்டிங் த சோசியல் வேர்ல்டு, சமூக இந்த உலகத்தை பத்தி புரிந்து கொள்வதற்கு உதவியாக இந்த கோட்பாடானது அமைய வேண்டும். இப்ப நம்ம ஒரு 300 பீப்புள்ஸ் ஆர் 3000 பீப்புள்ஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் டேட்டாஸ கலெக்ட் பண்ணிருக்கோம், அதுல இருந்து நம்ம கண்டுபிடித்த முடிவுகள் என்ன, கோட்பாடு என்ன, நம்ம என்ன இந்த சொசைட்டிக்கு சொல்ல வாரோம், தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல் டு த அண்டர்ஸ்டாண்டிங் த சொசைட்டி. ஸோ நம்ம கொடுக்குற ரிசல்ட் மூலமா இந்த சமுதாயத்தை புரிந்து கொள்வதற்கு அது உதவியாக இருக்க வேண்டும். நம்மளுடைய ஃபைண்டிங், நம்ம ரெக்கமெண்டேஷன், நம்மளோட சஜஷன் வந்து மற்ற ரிசர்ச்சருக்கோ, மற்ற எஜுகேஷனிஸ்டுக்கோ, சொசைட்டிக்கோ அது பயனுள்ளதாக அது அமைய வேண்டும் அப்படிங்கிறது. த சாம்பிளிங் சிக்ஸ் டு த ஃபைண்டிங்ஸ் த்ரூ ரேண்டம் செலெக்ஷன் ஆஃப் சப்ஜெக்ட். ஸோ சாம்பிளிங் வந்து நம்ம எப்படி இருக்கணும், ரேண்டமாக செலக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ ரேண்டம் அப்படிங்கிறது எல்லாரையுமே, எல்லா ஏரியாவும் எல்லாமே கவர் பண்ற மாதிரி ரேண்டமாக எடுத்துக்கிறது. ஸோ ரேண்டமாக அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பர்சன்ஸையும் கவர் பண்ற மாதிரி நம்ம என்ன பண்றது, செலக்ட் பண்றது. சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது இங்கே சாம்பிள், பார்ட்டிசிபென்ட்ஸ், நம்ம எந்த ஏரியாவை எங்க செலக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது ரேண்டமா இருக்கணும். இல்லை இவங்க வீட்டு பக்கத்துல இருக்காங்க, என் ஏரியா பக்கத்துல இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கலெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து நம்ம ஸ்டடிஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்கள சும்மா அப்படி செலக்ட் பண்றது, அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்றதுதான் ரேண்டம் அப்படிங்கிறது.
இட் சீக்ஸ் டு கெயின் எ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பீப்புள்ஸ் தாட்ஸ் ஆட்டிடியூட். ஸோ இந்த ஸ்டடி மூலமா நம்ம வந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பீப்புள்ஸ் தட் இஸ் பாப்புலேஷன் ஆர் பார்ட்டிசிபன்ஸ் அவங்களுடைய தாட் என்ன, ஆட்டிடியூட் என்ன, பிஹேவியர் என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த பர்பஸ்க்கு வி ஆர் கோயிங் டு கண்டக்ட் திஸ் கைண்ட் ஆஃப் ரிசர்ச் அப்படிங்கறதாம். பீப்புளுடைய தாட் ஒப்பீனியன் என்ன, வியூ என்ன, அவங்களோட பெர்செப்ஷன் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இதை நம்ம பண்ணணும். ஆல்டர்னேட்டிவ் எக்ஸ்பிளனேஷன். இஃப் சப்போஸ் இந்த ரிசர்ச்சர் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் இன்டர்பிரிட்டேஷன் அவங்க கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, and also they will give the alternative explanations also, open to alternative. இப்போ நம்ம ஒரு நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒரு இன்டர்பிரேஷன்ஸ் நம்ம ஒரு விளக்கியிருப்போம், அந்த இடத்துல திஸ் மே பி டியூ டு இதனால அது இருக்கலாம் அப்படிங்கறது அவங்க அதை கொடுக்கணும். அப்படிங்கிற போது இந்த பாகமும் அது இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆல்டர்னேட்டிவ் எக்ஸ்பிளனேஷன்ஸும் அந்த ஆராய்ச்சியாளர் வந்து கொடுக்கணும் கட்டாயமா. திஸ் மேபி இதுவா இருக்கலாம் அல்லது இதுவா இருக்கலாம், இந்த காரணத்தினால அது இருக்கலாம், இப்படி நிகழ்ந்து இருக்கலாம் அப்படிங்கறது அவங்க கொடுக்கணும். குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் இஸ் கன்சர்ன்ட் வித் ஒப்பீனியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். ஸோ இது சொன்ன மாதிரி ஒரு பர்சனுடைய ஒப்பீனியன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அண்ட் ஆல்சோ எவ்ரிடே லைஃப்ஸ் ஒவ்வொரு நாளும் நிகழக்கூடியது என்ன, ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை இங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுது. எவ்ரிடே லைஃப்ல நிகழ்ந்த நிகழ்வுகளை விளக்குவதற்கு வி யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் ரிசர்ச். ஸோ இப்போ நம்ம டேட்டா கலெக்ஷன் பண்றதுக்கோ டேட்டா அனலைஸ் பண்றதுக்கோ அது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, வி யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் ரிசர்ச். ஒரு ஒரு தியரட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கை டெவலப் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம், இந்த ரிசர்ச்சை டேட்டாஸை நம்ம கலெக்ட் பண்ணுவோம். ரியல் லைஃப் டே டு டே லைஃப்பை நம்ம யூஸ் பண்றதுக்கு, பர்சன் டு பர்சன் இன்ட்ராக்ஷன் பண்றதுக்கு, ஸோ இந்த நிறைய நேரங்கள் நம்மளால இப்ப நிறைய பேர் இப்போ 300 பீப்புள்ஸ் ஆர் 3000 பீப்புள்ஸ் கிட்ட போய் நம்ம ரிசர்ச் பண்றோம், ஸ்டடி பண்றோம், அவங்களுடைய டேட்டாஸை கலெக்ட் பண்றோம்னா வி நீட் மோர் டைம். We spend a lot of time in that research and the participants and the students are over there நம்ம போய் போய் பார்த்து கலெக்ட் பண்ணி வாங்க வேண்டியிருக்கு. ஸோ நமக்கு நிறைய நேரம் தேவை. ஸோ நிறைய நேரம் தேவைப்படுது. அப்படி நிறைய நேரம் நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் வி யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் ரிசர்ச். ஸோ தெர் ப்ரெசன்ட் இன் நரேட்டிவ் ஃபார்ம். நரேட்டிவ் ஃபார்ம்ங்கிறது எக்ஸ்பிளனேஷன்ஸ், நிறைய கதையா விளக்கமா நம்ம டிஸ்கிரைப் பண்ணி கொடுக்கறதுக்கு இது வந்து இந்த ரிசர்ச் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுடைய அவங்க சொன்ன விஷயங்களை அவங்களோட ஒப்பீனியனை நம்ம இங்க என்ன கொடுக்கணும், நரேட்டிவ் ஃபார்ம்ல எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ இந்த டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மேட் வந்து அவங்களுக்கு நிறைய விஷயங்களை விளக்குற மாதிரி, ஒரு புதிய ஒரு ஒப்பீனியன் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி, அண்டர்ஸ்டாண்டிங் ஆக இருக்கிற மாதிரி, நம்ம மோட்டிவேட் பண்ற மாதிரி, அவங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி, வாட் ஆர் த இன்ஃபுளுன்ஸ் அந்த டேட்டா வந்து அந்த நம்ம எடுத்துக்கிற பிரச்சனையை வந்து எப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்ணி அதை மாடிஃபை பண்ணுது, சேஞ்ச் பண்ணுது, எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறத வி ஆர் கோயிங் டு எக்ஸ்பிளைன் இன் டீடைல்டு மேனர், ரிச்லி டிஸ்கிரைப். ஸோ நல்லா அதிகமாக நம்ம அதை விளக்கி கொடுக்க வேண்டியது. இதெல்லாமே த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். ஒரு குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் நம்ம பண்றோம்னா ஒரு ரிசர்ச்சர் வந்து இதெல்லாமே ஃபாலோ பண்ணிருக்கணும். இதெல்லாம் அவங்க பின்பற்றி பண்ணாதான் தட் வில் பி மோர் எஃபெக்டிவ். குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் மெத்தட்ஸ். இப்ப நம்ம குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் நம்ம பண்றோம்னா என்ன ரிசர்ச் மெத்தட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். இஃப் சப்போஸ் எ ரிசர்ச்சர் இஸ் கோயிங் டு ஸ்டடி ஸ்டடி த டைப் ஆஃப் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச், குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் அவங்க பண்றாங்கன்னா வாட் ஆர் த ரிசர்ச் மெத்தட்ஸ், என்னென்ன ஆராய்ச்சி முறைகள் எல்லாம் அவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12 முறைகள் இதுல இருக்குது. இன்டர்வியூ மெத்தட், அவங்க கிட்ட போய் நேர்ல போய் அவங்கள இன்டர்வியூ நேர்காணல் முறைகள்ல நம்ம என்ன பண்ணலாம், ஆராய்ச்சி பண்ணலாம். அடுத்து பார்த்தோம்னா ஃபோக்கஸ்ட் குரூப்ஸ். ஒரு குரூப்பா நம்ம எடுத்துக்கிட்டு ஸ்மால் நம்பர் ஆஃப் ஆர் பிக் நம்பர்ஸ் லார்ஜ் சைஸ் ஆயிருந்தாலும் அவங்க கிட்ட என்னமா என்ன பண்றோம் அப்படின்னா, இவங்க தான் இந்த குரூப், இந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் கிட்ட, இந்த குரூப் இந்த ஏரியா ஆஃப் பீப்புள்ஸ் கிட்ட நம்ம என்ன பண்ண போறோம், டிஸ்கஸ் பண்ணி அவங்க என்னெல்லாம் சொல்றாங்கிறத ரெக்கார்ட் பண்ணி அல்லது எழுதி அவங்கள்ட்ட எழுதி வாங்கிறது அல்லது
ரெக்கார்ட் பண்றது, அவங்கள அப்சர்வ் பண்றது, அது மூலமா நம்ம என்ன பண்ணலாம், டேட்டாஸ் கலெக்ட்லாம். ஃபோக்கஸ்ட் குரூப்ஸ் அப்படிங்கிறது இவங்க தான், இந்த குழுக்கள், இந்த கம்யூனிட்டி, இந்த ஏரியா பீப்புள்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிக்ஸ் பண்ணிட்டு அவங்க கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணி நம்ம டேட்டாஸை கலெக்ட் பண்ணி வாங்குறது, அது ஒரு வகையான முறை. அடுத்தது அப்சர்வேஷன். அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லும் போது பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன், நான் பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன் அப்படிங்கிறது, அந்த முறைகள்ல உச்சி நோக்கல் முறைகள்ல நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். தென் ஃபோர்த் ஒன் இஸ் எத்னோகிராஃபி. எத்னோ மீன்ஸ் ஒரு பீப்புள்ஸ், கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ். ஸோ இது வந்து இந்த கல்ச்சர் பீப்புள்ஸ் கிட்ட, இந்த கம்யூனிட்டிஸ் கிட்ட, இந்த கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் கிட்ட நம்ம வந்து கலெக்ட் பண்றது அப்படிங்கிறது. ஸோ இது வந்து எத்னோகிராஃபின்னா இந்த இனம், இந்த ஏரியாவில் உள்ள பீப்புள்ஸ், இந்த இந்த கம்யூனிட்டி பீப்புள்ஸ் இவங்க கிட்ட நம்ம கலெக்ட் பண்றது அப்படிங்கிற. ஸோ இது இவங்க கிட்ட போய், இவங்க கிட்ட போய் நம்ம என்ன பண்றது, ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டராக்ஷன் மூலமா நம்ம என்ன பண்றோம், அவங்க கிட்ட டேட்டாஸ் கலெக்ட் பண்றோம். எத்னோகிராஃபி மீன்ஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள். கிரவுண்டட் தியரி அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் குவாலிட்டேட்டிவ் மெத்தடாலஜிஸ். ஸோ இதுவும் மூலமாகவும் நம்ம என்ன பண்றோம், நம்ம ஒரு தேரி கான்செப்டை உருவாக்குவது, அடிப்படையான ஒரு கோட்பாட்டை உருவாக்குவதற்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மெத்தடால், இந்த ரிசர்ச்சை வந்து நம்ம பண்ணலாம். ஸோ நம்ம உண்மையான ஒரு கோட்பாட்டை கண்டறிவதற்கோ அதை உருவாக்குவதற்கோ இந்த முறைகள்ல நம்ம ஆராய்ச்சியை பண்ணலாம். ஸோ அடுத்தது ஃபினோமனாலஜி. ஃபினோமனாலஜி அப்படிங்கிறது ஒரு ஹியூமன் பீயிங்ஸோடைய நாலேஜ் லெவல் என்ன, ஒரு ஹியூமன் பீயிங்கினுடைய அதை பத்தின அவங்களுடைய கான்செப்ட் என்ன, அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, என்ன அளவுக்கு அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த முறைகள்ல நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரிசர்ச்சை நம்ம பண்ணலாம். தென் நரேட்டிவ் மெத்தட். ஸோ நரேட்டிவ்னா எக்ஸ்பிளனேஷன்ஸ், டீடைல்டா ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கறது, அதை விளக்குவதற்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த விளக்குவதற்காக இந்த ஆராய்ச்சி முறைகளை நம்ம பயன்படுத்தலாம். ஒரு கேஸ் ஸ்டடி பண்றதுக்கு, ஒரு ஒரே ஒரு பர்சனையோ, ஒரு சிங்குலர் பர்சனையோ, ஒரு இன்ஸ்டிடியூஷனையோ, ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ், ஒரு கம்யூனிட்டிஸ் நம்ம ஒரு பர்சனையோ, ஒரு ஈவெண்ட்டை பத்தி கூட நம்ம என்ன பண்ணலாம், ரிசர்ச் பண்றதுக்கு வி யூஸ் கேஸ் ஸ்டடி மெத்தட். தென் ஆக்ஷன் ரிசர்ச். ஆக்ஷன் ரிசர்ச்ங்கிறது ஒரு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் இன் த கிளாஸ் ரூம், ஒரு வகுப்பறையில ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு நிகழக்கூடிய ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கான டெக்னிக்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது, என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம அப்ளை பண்ணி ஹவு வி சால்வ் தட் பர்டிகுலர் ஸ்பெசிஃபைடு ப்ராப்ளம் இன் தட் ஃபீல்ட், ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன், எனி திங் எல்ஸ், அதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு வி யூஸ் ஆக்ஷன் ரிசர்ச். தென் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச். ஹிஸ்டாரிக்கலா நம்ம வந்து வரலாற்று முறைகள்லாம் ஆராய்ச்சி பண்ணுவதற்கு, ஸோ இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன, அதோடைய வரலாறு, அதோடைய தோற்றம் என்ன, அதோடைய டெவலப்மெண்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு வி யூஸ் ஹிஸ்டாரிக்கல் மெத்தட்ஸ். தென் கண்டென்ட் அனலிசிஸ். ஒரு கான்செப்டை, ஒரு கண்டென்ட்டை அனலைஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, இந்த கண்டென்ட் வந்து உருவாக்கப்பட்டதுன்னு நோக்கம் என்ன, அப்ஜெக்டிவ் என்ன, ஹவு வில் த அதோடைய ப்ராசஸ் என்ன, அதோடைய டாக்குமெண்ட்ஸை பத்தி, ஒரு புக்கோ, நியூஸ் பேப்பர், ஃபிலிம், ஆர்ட்ஸ், மியூசிக்கோ, ஸோ மீடியாவை பத்தியோ, ஓப்பன் என்டட் குவஸ்டின்ஸ் ஆகவோ, அல்லது அதை ஃபுல் பேக்ரவுண்ட், ஒரு ஒரு புக்கை பத்தி நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்க, அதோடைய டாப் கவர்ல இருந்து எண்டு பேக் சைட் கவர் வரைக்கும் எவ்ரி திங் வி ஆர் கோயிங் டு அனலைஸ், தட் இஸ் கண்டென்ட் அனலிசிஸ். இந்த கண்டென்ட் வந்து இதுக்கு ஆப்டா இருக்குதா, என்ன டாபிக்கு பொருத்தமானதா இருக்குதா, அதுல உள்ள விஷயங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எவ்ரி திங் அதை பார்ட் பார்ட்டா நம்ம பிரிச்சு, ஹவு தே கம்யூனிகேட்டிங், அதை எப்படி கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க, அது எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்கா, நாலேஜபிளா இருக்கு, அதுல என்ன மெட்டீரியல் சோர்ஸ் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கறத அந்த கண்டென்ட் அனலைஸ் பண்றதுதான் கண்டென்ட் அனலிசிஸ். டாக்குமெண்ட் ஆர்டிஃபேக்ட் அனலிசிஸ், ஒரு டாக்குமெண்ட் அனலைஸ் பண்றது, அந்த டாக்குமெண்ட் வந்து எப்போ உருவாக்கப்பட்டது, எந்த காலகட்டத்தை சார்ந்தது, அதுல எழுதப்பட்ட விவரங்கள் எந்த அளவுக்கு வெர்பல் நான் வெர்பல் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்றது ஒரு டாக்குமெண்ட் அனலிசிஸ் அப்படிங்கிறது. ஒரு டாக்குமெண்ட்ஸை எடுத்து வச்சு எழுத்துக்கள் எந்த காலகட்டத்தை சார்ந்தது, இது வந்து உண்மையானதா, அவங்களோடது தானா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்றது தான் டாக்குமெண்ட் அனலிசிஸ். ஸோ இது வந்து கல்ச்சுரல் மெட்டீரியல் ரிலேட்டடா, முன்காலங்கள்ல நிறைய ஓலைச்சுவடிகள் அந்த மாதிரிலாம் எழுதி வச்சிருப்பாங்க, நிறைய கதைகள், கதை புக்குகள், ஸோ அதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறது எல்லாமே அந்தந்த காலகட்டத்தை சார்ந்தது தானா, அல்லது வேற யாரும் பயன்படுத்தியதா, அல்லது தற்போது எழுதியப்பட்டதா, எந்த காலகட்டத்தை சார்ந்தது அப்படிங்கிற எல்லா உண்மைகளையும் கண்டறிவது வந்து டாக்குமெண்ட் அனாலிசிஸ். ஸோ தீஸ் ஆர் த 12 மெத்தட்ஸ் இன் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். ஒரு குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்ல இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த மெத்தட்ஸ் எல்லாமே குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்க்கு கீழே வரும்.
அனலைசிங் குவாலிட்டேட்டிவ் டேட்டா. ஸோ இப்போ நம்ம இந்த குவாலிட்டேட்டிவ் டேட்டாஸ் அனலைஸ் பண்ணணும்னா இப்போ நம்ம ரா மெட்டீரியல்ஸா இந்த ஃபீல்டில் போய் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சாரி அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர் சாம்பிள்கிட்ட போய் நம்ம டேட்டாஸை கலெக்ட் பண்ணிக்கணும். தட் இஸ் கால்டு ரா டேட்டா. அது ரஃப் டேட்டா. அவங்க கொடுக்கறது அப்படியே நம்ம வாங்கியிருப்போம். வாங்கிட்டு வந்தது வந்து நமக்கு ஏற்ற மாதிரி அதை அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இது சம்டைம்ஸ் அவங்க டெக்ஸ்டா கொடுத்துருப்பாங்க, அல்லது வெர்பலாகவோ நான் வெர்பலாக கொடுத்துருப்பாங்க. நம்ம போட்டோ எடுத்திருக்கலாம், வீடியோ எடுத்திருக்கலாம், அல்லது ஆடியோவை நம்ம ரெக்கார்ட் பண்ணிருக்கலாம். ஸோ அவங்க கிட்ட இருந்து ஏதாவது பொருட்கள் வாங்கிட்டு வந்திருக்கலாம், ஏதாவது ஒரு பேட்டர்ன்ஸ் கொடுத்து நம்ம ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ஸ் கொடுத்து அவங்க அதை பண்றதை அப்சர்வ் பண்ணி இருக்கலாம். அதை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஒரு செக்லிஸ்ட் மாதிரியோ, கொஸ்டின் மாதிரியோ, டூல் மாதிரியோ நம்ம கொடுத்து வாங்கியிருப்போம். ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா ஹவ் வி ஆர் கோயிங் டு அனலைஸ். ஸோ அனலைஸ் பண்றதுல வந்து இங்க த்ரீ அப்ரோச்சஸ் அப்படின்னு ஓவராலா மூணு வழிகள்ல மூணு விதமா அப்ரோச் பண்றதுக்கு அந்த டேட்டாஸ் அனலைஸ் பண்றதுல மூணு விதமான அணுகுமுறைகளை நம்ம பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லி மில்சன் ஹியூபர்மன் அப்படிங்கிற பர்சன் வந்து அப்ரோச்சஸ் ஃபார் அனலைசிங் த குவாலிட்டேட்டிவ் டேட்டாஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க. இன்டர்பிரட்டிக் அப்ரோச். இன்டர்பிரட்டிக் அப்ரோச்னா இன்டர்பிரிட்டேஷன் பண்றது. ஸோ இது வந்து வாட் இஸ் ஹேப்பன்ட், வாட் இஸ் அப்படிங்கிறது என்ன என்ன நிகழ்ந்தது என்ன இருக்குது அப்படிங்கிறத விளக்குவதற்கான ஒரு அணுகுமுறை. தென் செகண்ட் ஒன் இஸ் கொலாபரேட்டிவ் சோசியல் ரிசர்ச் அப்ரோச். ஸோ இங்க கொலாபரேஷன்ஸ் அப்படிங்கும் போது நிறைய பேர்கிட்ட கேட்டு அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு நம்ம அனலைஸ் பண்றது. ஸோ இந்த ஏரியாவில் வேற எந்தெந்த மெம்பர்ஸ் தான் அனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய சப்போர்ட்ல நம்ம அனலைஸ் பண்றது. தேர்ட் ஒன் இஸ் சோசியல் ஆந்த்ரோபாலஜி அப்ரோச். ஸோ இது படி பார்க்கும் அப்படிங்கும் போது ஸோ இன்னும் நிறைய சொசைட்டி கான்செப்ட் என்ன, நம்ம ஒன்று டேட்டாஸை கலெக்ட் பண்ணியிருப்போம், நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன விளக்கி இருக்கிறோம், அந்த சொசைட்டி வந்து அதை பத்தி என்ன எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருக்குது, இதுனா என்ன. ஸோ சப்போஸ் இதுக்கு இந்த மீனிங், இதுக்கு இந்த ஒரு ஷிஃப்டிங் மாதிரியோ அல்லது கோடிங் மாதிரியோ ஷார்டிங் மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து அணுகிறது எப்படிங்கிறத பத்தி சொல்றது. ஸோ இந்த மாதிரியான மூணு பேட்டர்ன்ல மூணு அப்ரோச்சஸ்ல வி ஆர் கோயிங் டு அனலைஸ். இப்போ ஒரு குவாலிட்டேட்டிவ் டேட்டாஸ் அனலைஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அணுகுமுறைகள்ல நம்ம என்ன பண்ணலாம் அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மில்ஸ் அண்ட் ஹியூபர்மன் 1994ல சில அப்ரோச்சஸ் கொடுத்துருக்குறாங்க. த மெத்தட்ஸ் ஃபார் அனலைசிங் டேட்டா அப்படிங்கும் பொழுது த்ரீ கன்கரண்ட் ஃப்ளோஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி, டேட்டா ரிடக்ஷன், டேட்டா டிஸ்பிளே அண்ட் கன்க்ளூஷன் டிராயிங் ஆர் வெரிஃபிகேஷன். மில்ஸ் அண்ட் ஹியூபர்மன் தான் இந்த மெத்தட்ஸ் ஃபார் அனலைசிங் த டேட்டாஸ்க்கு வந்து மூணு கன்கரண்ட் ஃப்ளோஸ் ஆஃப் ஆக்டிவிட்டின்னு கொடுத்துருக்காங்க. டேட்டா ரிடக்ஷன், டேட்டா டிஸ்பிளே அண்ட் கன்க்ளூஷன் டிராயிங் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி. The techniques for ensuring quality in qualitative researches. ஸோ இந்த குவாலிட்டி அந்த குவாலிட்டேட்டிவ் டேட்டாஸோடைய டெக்னிக்ஸ் என்னென்ன, அதை என்ஷூர் பண்ணுறதுக்கு இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு இன்னும் குவாலிட்டேட்டிவாக இன்னும் தரமுள்ளதாக நம்ம அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது என்னென்ன இதெல்லாம் நம்ம டெக்னிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொலாங்டு என்கேஜ்மெண்ட், ப்ரெசிஸ்டன்ட் அப்சர்வேஷன், ட்ரையாங்குலேஷன், ரெஃபரன்சியல் அடிகேசி, பியர் டிஸ்கிரைபிங், மெம்பர் செக்கிங், ரெஃப்ளெக்டிவ் ஜேர்னல், திக் டிஸ்கிரிப்ஷன், purposive sampling, audit trail. So, இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம அப்ளை பண்ணி அந்த குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சர் வந்து என்ன பண்ணலாம் அவங்களுடைய குவாலிட்டியை இன்னும் வந்து அதிகரித்து கொள்ளலாம். ஸோ ஒரு குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் பண்ணக்கூடிய குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சர் வந்து அந்த ஸ்டடியோடைய தரம் இன்னும் நல்லா உயர்வதற்கு இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் அவங்க அப்ளை பண்ணலாம். என்னுடைய ஸ்டடி இன்னும் அதோடைய தரம் வந்து எத்தனை வருடங்கள் கழித்தும் நல்லா பாப்புலரைஸ்ட் ஆகணும், ஸ்டாண்டர்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னா த ரிசர்ச்சர் ஃபாலோ தீஸ் டெக்னிக்ஸ், ப்ரோலாங்டு என்கேஜ்மெண்ட், ப்ரெசிஸ்டன்ட் அப்சர்வேஷன், ட்ரையாங்குலேஷன், ரெஃபரன்சியல் அடிகேசி, பியர் டிப்ரைஃபிங், மெம்பர் செக்கிங், ரெஃப்ளெக்டிவ் ஜேர்னல், திக் டிஸ்கிரிப்ஷன், பர்போசிவ் சாம்பிளிங், ஆடிட் ட்ரையல், இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் அவங்க அப்ளை பண்ணாங்கன்னா இட் வில் பி மோர் எஃபெக்டிவ், கிவ் மோர் எஃபெக்டிவ் ரிசல்ட். திஸ் ஆர் த கம்பேரிசன்ஸ் பிட்வீன் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ் ரிசர்ச். குவான்டிடேட்டிவ் மெத்தட் ரிசர்ச்னா என்னென்ன, குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்னா என்ன, அப்படிங்கிற டிஃபரன்ஸ் என்னென்ன, இதுனா என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸை வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த
குவான்டிடேட்டிவ்னா நம்பர்ஸ். ஸோ இது வந்து நம்பர்லாம் இருக்கும், இது வந்து எல்லாமே டெக்ஸ்ட் ஃபார்மஸ்ல இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா சிங்குலர் செப்பரேட் ஃப்ரம் த ஃப்ரம் ரிசர்ச்சர். சார் ரியலிட்டி இஸ் அப்ஜெக்டிவ், இது வந்து அப்ஜெக்டிவ் சிங்குலர் அண்ட் செப்பரேட் ஃப்ரம் ரிசர்ச்சர், ஆராய்ச்சியாளர்கிட்ட இருந்து தனியா ஆனது. ஸோ குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் அப்படிங்கிறது ரியலிட்டி இஸ் சப்ஜெக்டிவ். ஸோ டெக்ஸ்ட் ஃபார்மெட்ல அது இருக்கும், சப்ஜெக்டிவ் பொருளுடையதா இருக்கும். அண்ட் மல்டிபிள் மல்டிபிள் சீன் பை பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் த ஸ்டடி, இந்த ஸ்டடியில வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் அவங்களால இதை வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறதுதான். Researchers is independent from what is being researched. So இதுல வந்து இந்த இடத்துல ரிசர்ச்சர் வந்து இண்டிபெண்டா ஆக்ட் பண்றாங்க. இண்டிபெண்டா சுயமாக இங்க செயல்படுறாங்க. So இங்க வந்து ரிசர்ச்சர் இன்டராக்ட்ஸ் வித் வாட் இஸ் பீயிங் அண்ட் ரிசர்ச். ஸோ இங்க ரிசர்ச் என்ன நிகழுது அப்படிங்கிற இன்டராக்ஷன் அவங்களுக்கு இடையில இதுல ஏற்படுது. The aim is to classify features. In the quantitative research oda aim enna appadina அதோட என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கறத கிளாசிஃபை பண்றது, ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல்ஸ் என்ன, வாட் இஸ் அப்சர்வ்ட் அப்படிங்கறது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றது. ஸோ இங்க வந்து கம்ப்ளீட் அண்ட் டீடைல்டு டிஸ்கிரிப்ஷன், குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்ல கம்ப்ளீட் அண்ட் டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். இங்க வந்து கிளாசிஃபை பண்ணி எது நமக்கு வேணும் எதுக்கு வேண்டாம், இதோடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல்ஸ் என்ன, எது நமக்கு அப்சர்வ் பண்ணிருக்கோம், எதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கறத பிரிச்சு செயல்படுத்தி பிரிச்சு நம்ம காமிக்க வேண்டியதா இருக்குது. Quantitative research is known clearly in advance. Research இதுக்கு முன்னாலேயே அதை பத்தி அவங்களால தெரிஞ்சிருந்தா தான் இவங்களால உள்ள போய் அது என்னங்கிறத பார்க்க முடியும். ஸோ அட்வான்ஸ்டாவே இந்த ஆராய்ச்சியாளர் அதை பத்தி முதல்ல கிளியரா ஸ்டடி பண்ணி அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை பார்த்துட்டு தான் அவங்களால உள்ள போய் ஸ்டடி பண்ண முடியும். ஸோ இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபுல்லா டெப்தா தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்க்கு வந்து அவங்க வந்து உள்ள போய் அவங்க டேட்டாஸ வந்து என்ன இருக்குதோ அதை கலெக்ட் பண்ணிட்டு வந்தா அவங்களுக்கு போதும். ஸோ முன்கூட்டியே எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அவங்க போகணுங்கிற அவசியம் கிடையாது. இதோட பிரைமரி பர்பஸ் என்ன அப்படின்னா காஸ் அண்ட் எஃபெக்ட், என்ன விளைவுகள், என்ன காரணம், என்ன விளைவு, அதோட இதோடைய இது முடிஞ்சிச்சு. பட் ஆனா இங்க வந்து பிரைமரி பர்பஸ் வந்து டிஸ்கிரைப் ஆன்கோயிங் ப்ராசஸ், என்ன நிகழ்ந்து கொண்டு இருக்கிறதுங்கிறத விளக்குறாங்க. இங்க என்ன நிகழ்ந்தது, என்ன காரணம், என்ன விளைவுங்கிறத நம்ம இங்க கொடுக்குறோம் குவாண்டிடேட்டிவ் ரிசர்ச்ல. பட் இங்க வந்து டிஸ்கிரைப் ஆன்கோயிங் ப்ராசஸ், இப்ப என்ன நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது, என்ன அவங்களோட ஒப்பீனியன் ஸ்டேட்டஸ் என்னங்கிறத டீட்டெயிலா நம்ம இங்க டிஸ்கிரைப் பண்றோம், விளக்குறோம். ஸோ இங்க வந்து குவாண்டிடேட்டிவ் ரிசர்ச்ல வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு ஹைபோதீசிஸ். ஸோ ஆராய்ச்சி பண்ணுவதற்கு முன்னால ஒரு ஹைபோதீசிஸ நம்ம ஃப்ரேம் பண்றோம், என்ன பர்பஸ்க்கு பண்ண போறோம், என்ன கண்டுபிடிக்க போறோங்கிறத முன்கூட்டியே நம்ம எழுதுறோம். இங்க வந்து நம்ம டூரிங் த இன்வெஸ்டிகேஷன், ஆராய்ச்சி நிகழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நம்ம எழுதுனா போதும். என்ன நோக்கம், என்ன இதுக்காக நம்ம பண்ண போறோம், அந்த பர்பஸ் என்ன, அப்ஜெக்டிவ் என்ன, என்ன க்வெஸ்சன்ஸ் அப்படிங்கறது எல்லாத்தையும் ஆராய்ச்சி நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எழுதினாலே நமக்கு போதும். என்ன கண்டுபிடிக்க போறோம், என்ன கோட்பாடு உருவாக்க போறோம் அப்படிங்கிறது எல்லாம் டூரிங் த இன்வெஸ்டிகேஷன் கண்டுபிடிச்சா போதும். இங்க பிஃபோர் த இன்வெஸ்டிகேஷன் வி ஆர் கோயிங் டு வி மஸ்ட் ஃப்ரேம் தட் ஹைபோதீசிஸ் அண்ட் ரிசர்ச் க்வெஸ்சன்ஸ் தியரி அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே நம்ம முன்னாலே ஃப்ரேம் பண்ணணும். குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட்லேயே நம்ம பார்த்த மாதிரி இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ரிசர்ச்சர் வந்து பண்ணக்கூடிய இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் அடங்கியது. இங்கே வந்து தெர் இஸ் நோ இண்டிபெண்டன்ட் கண்ட்ரோல் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. இங்கே வந்து நம்ம என்ன நிகழ்வுகள் அங்கே நிகழுது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம், இன்டர்ஃபியர் பண்ணி அதை எழுதுறோம். ஸோ ரிசர்ச்சர் கேன் யூஸ் டூல்ஸ் சச் அஸ் க்வெஸ்சனர் அண்ட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ரிசர்ச்சர் கேன் யூஸ் this kind of some tools, checklist or questionnaire, anything else instrument ah inge use pandranga. Inge vandu data gathering information da, data gathering information na avanga eludhuvadharkaga avangalude opinion ah views ah eludhuvadharkana data gathering instrument ah da nam inge payanpaduthrom. Idu vandu objectives, nama yetane paathama idu objective type, idu subjective type of questionnaires, oru tool instruments ah nam inge payanpaduthrom. ஸோ இது வந்து மோர் எஃபிஷியன்ட் ஏபிள் டு டெஸ்ட் ஹைபோதிசிஸ். இந்த குவான்டிடேட்டிவ் டேட்டாஸ் வந்து எதுக்கு அதிகமான இம்பார்டன்ஸ் கொடுக்குதுன்னா ஃபார் டெஸ்டிங் த ஹைபோதிசிஸ், என் ஹைபோதிசிஸ டெஸ்ட் பண்றது தான் இதோடைய வேலை. ஸோ இங்க வந்து ரிச் டேட்டா இஸ் மோர் ரிச், டேட்டா நிறைய இருக்குன்னா
நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய யூஸ் பண்ணி நம்ம நிறைய எழுதலாம். நமக்கு டைம் கம்மியா இருக்குன்னா அந்த இதை வந்து கம்மி பண்ணி டேட்டாஸ் கம்மி பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் எழுதலாம். ஸோ இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா நம்மளுடைய நேரத்துக்கு ஏத்த மாதிரி நமக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி டேட்டாஸ் இங்க பயன்படுத்திடும். குவாலிட்டேட்டிவ் டேட்டாஸ்ல நிறைய இடம் இருக்கு, நிறைய நேரம் இருக்குது, நிறைய மணி இருக்குன்னா நிறைய டேட்டாஸ் கலெக்ட் பண்றோம், நிறைய எழுதுறோம், நிறைய ரிப்போர்ட் எழுதணும் அப்படின்னு. இல்ல நமக்கு அதுவே கம்மியான நேரம் தான் இருக்குது, கம்மியான டைம் தான் இருக்குன்னா அதை நம்ம என்ன பண்றோம் கன்சைஸ் பண்ணி இங்க கொடுத்துருதோம். இது கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ, இது கான்டெக்ஸ்ட் பவுண்ட். கான்டெக்ஸ்ட் இது டெக்ஸ்டே கிடையாது, டெக்ஸ்டட் ரொம்ப அதிகமா இருக்காது, நம்பர்ஸ்ல தான் இருக்கும். இது டெக்ஸ்டட் மட்டும்தான், நம்பர்ஸ் அதிகமா இருக்காது. ஸோ இது அப்ஜெக்டிவ் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, இது வந்து அப்ஜெக்டிவ் கலெக்ஷன் தான். இதுக்கு அப்ஜெக்டிவ் டே கலெக்ஷன் அப்படிங்கிறது இங்க கிடையாது. Separate from the subject matter. Researcher is differ from the subject matter. இது வந்து immersed in the subject matter. Subject matter க்கு இந்த qualitative research வந்து importance கொடுக்குது. Researcher design specified. Research design னா இந்த qualitative research க்கு நம்ம frame பண்ணணும். Research design இது முக்கியம். இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் flexible. Without research design, the researcher will be conduct the research. The value-free and biased. இந்த குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்ல இவ்வளவு நம்பர்ஸ் தான், இவ்வளவு தான் அப்படிங்கறத கரெக்டா கொடுத்துருது. இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வேல்யூ லேடன் அண்ட் பயஸ்ட். இங்க வந்து நம்மளா எழுதுறது தான் அப்படிங்கும் போது நமக்கு ஏத்த மாதிரி இதுல நம்ம ஆட் பண்ணி எழுதிக்கிறோம். ஸோ நமக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இதனுடைய ஃபேக்டர் நம்ம திருச்சி எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து பயஸ்ட். ஸோ இது வந்து சம்மரைஸ்ட் ரெப்ரசன்ட் அண்ட் சம்மரைஸ்ட் இன் நியூமரிக்கல் ஃபார்ம். ஸோ இங்க வந்து நியூமெரிக்கல் கிடையாது, அதர் தென் நரேட்டிவ் அண்ட் வெர்பல் ஃபார்ம் பிக்சர்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் தான் இங்கே அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இது வந்து ரிலேபிலிட்டி வேலிடிட்டிலாம் நம்ம இதில் பார்க்குறோம். இது வந்து கம்பாரிசன்ஸ், நமக்கு தேவையான இடங்கள்ல அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். ரிலேபிலிட்டி வேலிடிட்டி தேவைப்படக்கூடிய அது மேனிப்புலேஷன் பண்ணுறதுக்கு நம்ம இன்ஃபர்மேஷனுடைய இது பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம் ட்ரையாங்குலேஷன்ஸ், அதாவது ரிலையபிலிட்டி வேலிடிட்டி சப்ஜெக்டிவிட்டி அப்ஜெக்டிவிட்டிஸ் அது எல்லாமே நம்ம இங்க பாத்துக்கிறோம். ஸோ இங்கே இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரிலையபிலிட்டி வேலிடிட்டி டிட்டர்மைன்டு த்ரூ ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் மெத்தட். ஸோ இந்த என்ன ஸ்டாட்டிஸ்டிக்கல் லாஜிக்கல் மெத்தட் நம்ம அப்ளை பண்ண போறோமோ அதுக்கேற்ற ரிலையபிலிட்டி வேலிடிட்டியே நம்ம இங்க பாக்குறோம். இது அதுக்கேற்ற மாதிரி கம்பல்சரி. சாம்பிள் வந்து பாப்புலேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்க செலக்ட் பண்றோம். சாம்பிள் இந்த குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ல எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கோ அதுக்கு ஏற்ற சாம்பிள். சப்போஸ் 3000 பாப்புலேஷன் சொன்னா நம்ம 3000 பீப்புள்ஸ் கிட்ட நம்ம பண்றோம் 10% ஆஃப் சாம்பிள்ஸ். ஸோ அது மாதிரி பாப்புலேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சாம்பிள் வில் பி டிஃபர், அதோடைய ரெப்ரஸன்டேஷன் தான் சாம்பிள். ஸோ இங்க வந்து பர்பஸ்லி செலக்டட் ஆர் சிங்கிள் கேசஸ் ஆர் சிச்சுவேட்டட். குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்ல வந்து என்ன அப்படின்னு சொன்னா நம்ம வந்து பர்பசிவா சாம்பிள் யார் இருக்கணும் யார்கிட்ட பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தான் தேர்ந்தெடுத்துக்கிறோம். இதுதான் நம்மளுடைய பாப்புலேஷன், இதுதான் நம்ம சாம்பிள் அப்படிங்கிறது பர்பசிவா இவங்கதான் நம்மளுடைய சாம்பிள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து ஸ்டடி ஆஃப் பிஹேவியர் நேச்சுரல் செட்டிங்ஸ்ல, தட் இஸ் நோ நேச்சுரல் ஆர் ஆர்டிபிஷியல் செட்டிங்ஸ். இது வந்து நம்ம அது நேச்சுரல் செட்டிங்கா இருந்தாலும் சரி ஆர்டிபிஷியல் செட்டிங்கா இருந்தாலும் சரி பொதுவாக அமைந்தாலும் சரி நம்மளா உருவாக்குனாலும் சரி அங்க என்ன நிகழ்ந்ததோ அதை ஸ்டடி பண்ணக்கூடியதுதான் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச். இது வந்து நேச்சுரல் செட்டிங்ஸ்ல மட்டும்தான் நம்மளால இதை பண்ண முடியும். ஸ்டடி ஆஃப் பிஹேவியர் இன் த நேச்சுரல் செட்டிங். இது வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இன்டர்னல் வேலிடிட்டி இஸ் கண்ட்ரோல் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாஸ். இது வந்து கண்ட்ரோல் பண்றது கிடையாது. கண்ட்ரோல் ஆர் அக்கௌண்ட் த ஆல்டர்னேட்டிவ் எக்ஸ்பிளனேஷன்ஸ். இந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸ்பிளனேஷன்ஸ்க்கு பதிலாக இன்னொரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கணும். திஸ் ஆர் தட் அப்படிங்கிற மாதிரியான ஆல்டர்னேட்டிவ் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஆர் கிவன். இன்டர்ஃபரன்ஷியல் இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் நம்ம இங்க அப்ளை பண்றோம். இங்க வந்து நம்மளுடைய லாஜிக்கல் ஜெனரலைசேஷன்ஸ். ஸோ இதுல வந்து பொதுவான பண்புகள் முடிவுகள் என்ன, இப்படி இருக்கலாம், இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான முடிவுகளை நம்ம இங்க கொடுக்குறோம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் இது வந்து இவ்வளவு இப்போ 300 மேல் இவ்வளவு ஃபீமேல்ஸ் இவங்க கிட்ட இருந்து வாங்கின முடிவுகளுக்கு ஏத்த மாதிரியான விளைவுகள் இதுதான் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம் இன்ஃபரன்சியல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணி நியூமரிக்கலா
சோ இவ்வளவு பாப்புலேஷன்ஸ் அதுல இவ்வளவு சாம்பிள் நம்ம பண்ணிருக்கிறோம் அவங்களோட ஒப்பீனியன் இதுதான் அப்படின்னு நம்ம பயன்படுத்தி இவ்வளவு முடிவுகளை காமிக்கிறோம். சோ இங்க வந்து நம்ம என்ன பண்றோம்னா இவ்வளவு இதுவாக இருக்கலாம் இந்த பண்புகள் இதனால இப்படி அப்படிங்கறத அத நம்ம என்ன பண்றோம் ஜெனரலைஸ் பண்றோம் ஜெனரலைஸ் டு ஆல் அப்படிங்கிறது ப்ரொசீஜரல் பயஸ் இங்க வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கேதரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் டு கண்ட்ரோல் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட் டூல்ஸ் நம்ம பயன்படுத்துறோம் கேதரிங் த டேட்டா ஃபார் யூசிங் த இன்ஸ்ட்ருமெண்டல் டேட்டா அண்ட் கண்ட்ரோல் ஃபார் ப்ரொசீஜரல் பயஸ் இந்த இடத்துல ரிசர்ச்சர் தான் டிட்டர்மைன் பண்றாங்க ஸோ ரிசர்ச்சர் எது நம்ம எந்த இடத்துல நம்ம பயஸ்டா அன்பயஸ்டா இருக்கிறோம் என்ன ப்ரொசீஜர் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது ரிசர்ச்சர் கையில இருக்குது இங்க வந்து இன்ஸ்ட்ருமெண்டோடைய கையில இருக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் அப்ளை பண்றோம் அப்படிங்கிறதுல இருக்குது ஸோ இது புரோக்கன் டவுன் த ஸ்பெசிஃபைடு ஃபார் ஸ்டடி ஸோ என்ன நிகழ்வுகள் நிகழுதோ அது சம்டைம்ஸ் த புரோக்கன் த ஸ்டடி சப்போஸ் அந்த நம்ம கலெக்ட் பண்ற டேட்டாஸ்ல ஏதாவது ஒரு தவறுகள் நிகழ்ந்தாலும் அது மொத்த ஸ்டடியையுமே இங்க பாதிக்குது இப்ப நான் ஒரு நம்பரை மாத்தி கொடுக்குறாங்க கூட அது என்ன ஆயிருதுன்னா மொத்த ஸ்டடியையும் அஃபெக்ட் பண்ணுது ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நம்ம ஹோலிஸ்டிக்கா நம்ம இதுல எந்த நிகழ்வுகளையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படிங்கும் போது தட் வில் பி நாட் அஃபெக்ட் அவர் ஸ்டடி ஸோ என்ன அப்படிங்கறத தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோமே தவிர இந்த ஒரு நிகழ்வையும் நம்ம இது பாதிக்கிறது கிடையாது ஒட்டுமொத்த ஸ்டடியையும் அது பாதிக்கிறதுங்கிறது கிடையாது கன்க்ளூஷன் ப்ரீ டிட்டர்மைன் இது வந்து நம்ம என்ன பண்ணலாம் முன்கூட்டியே நம்மளால இது தீர்மானிக்க முடியும் இந்த முடிவு தான் நிகழும் அப்படிங்கறத நம்மளால முன்கூட்டியே தீர்மானிக்க முடியும் பட் இங்க வந்து கன்க்ளூஷன் தான் டென்டேட்டிவ் தான் சப்போஸ் தட் வில் பி சேஞ்ச் இங்க நம்ம வேற மாதிரியும் நம்ம வேற ஆஸ்பெக்ட்ல நம்ம எழுதும் பொழுது தட் வில் பி சேஞ்ச் Production, explanation, understanding. Generalization leading to the production, explanation and understanding. இங்க பேட்டர்ன் தியரி இஸ் டெவலப்டு பை ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் இது இந்த பேட்டர்ன் இந்த தியரி அப்படிங்கிற மாதிரி இது உருவாக்கப்படுது இங்க வந்து ப்ரொடக்ஷன் இதுவாக இருக்கலாம் இந்த எக்ஸ்பிளனேஷன் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது பொதுவாக அந்த நம்பர்ஸை வச்சு இங்க எக்ஸ்பிளைன் பண்ணப்படுது இட்ஸ் ரெக்கமெண்டட் டூரிங் லேட்டர் ஃபேசஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் இதோடைய ரெக்கமெண்டேஷன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா பின்னால ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறதே நம்ம பண்ணலாம் எடுத்து பண்ண முடியும் During earlier phases of research projects. இது வந்து ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் பண்றதுக்கு முன்னால இது வந்து லேட்டர் ஃபேசஸ் ரெக்கமெண்டட் டூரிங் லேட்டர் ஃபேசஸ் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் உடைய பின் பகுதியில தான் இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குறோம் இது வந்து முன்கூட்டியே அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறது ஏர்லியர் ஃபேசஸ்லயே அது வந்து இந்த பரிந்துரைகளானது விளக்கப்படுகிறது அப்படிங்கிறது These are the difference comparison between quantitative research and qualitative research. இதோட strength னு பார்க்கும்போது நிறைய இருக்குது. So open-ended questions நம்ம பயன்படுத்துறோம். Impact நிறைய impact ஏற்படுது. Rich and detailed qualitative researchல rich and detailed information நம்மளால explain பண்ண முடியுது. Descriptive methodலயோ narrative styleலயோ நம்மளால explain பண்ண முடியும். சஜஸ்டிங் பாசிபிள் ரிலேஷன்ஷிப் என்ன காசஸ் எஃபெக்ட் எல்லாம் நம்ம அது டைனமிக் ப்ராசஸ் கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் நியூ எவிடன்ஸ் புது தகவல்களுக்கு கூட நம்மளால இதுல சேர்த்துக்க முடியும் ஸோ நம்ம டேட்டாஸ் கலெக்ட் பண்ண நிறைய டேட்டாஸ் நமக்கு புதுசா கிடைக்குன்னா கூட அதையும் நம்மளுடைய ஸ்டடியில நம்மளால இன்க்ளூட் பண்ணிக்க முடியும் ஸோ ஒரு சமுதாயத்துல நிகழக்கூடிய ஒரு ஈவெண்ட் இன்சிடென்ட் ஒரு அத ப்ரோக்ராம கூட நம்மளால என்ன பண்ணலாம் ஒரு பிக்சரைஸ்டு ஃபார்மட்ல நம்மளால இங்க explain பண்ண முடியும் அப்படிங்கறதான் லாட் ஆஃப் ஸ்ட்ரென்த் இந்த சோசியல் அனாலிசிஸ்ல இது வந்து ஒரு ஃப்ளஷ் அண்ட் பிளட் அப்படின்னு சொல்லலாம் சோசியல் அனாலிசிஸ்ல இது ஒரு ஃப்ளஷ் அண்ட் பிளட் சமுதாயம் சார்ந்த ஒரு ஆராய்ச்சியை பண்றதுக்கு இது வந்து மிகவும் முக்கியமான ஒண்ணுதான் இந்த குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் இந்த குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்ல நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது நிறைய விஷயங்களுக்காக நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் நம்மளுடைய நீடு என்ன நம்ம ஸ்டடிஸோடைய பர்பஸ் பொறுத்து அந்த குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சை நம்ம பண்ணலாம் வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ரென்த்துக்கு ஈக்குவலா வீக்னஸ் அப்படியுமே நிறைய இருக்குது ஸோ இது இந்த வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது does not have a preconcise and finite set of issues and examination. ஸோ இது வந்து இதோடைய ரிசல்ட் வந்து நாட் அப்ஜெக்டிவிட்டி இது வந்து சப்ஜெக்டிவிட்டி தான் அப்ஜெக்டிவிட்டி அப்படிங்கிறது கிடையாது இதுக்கு இந்த
இந்த டைப் ஆஃப் ரிசர்ச்ல நம்ம டேட்டாஸ் கலெக்ட் பண்றதுக்கு வி நீட் மோர் டைம், வி நீட் மோர் மணி எனர்ஜி அப்படிங்கிறது தான். ஏன்னா நிறைய பீப்புள்ஸ் கிட்ட போய் போய் நம்ம நம்மளோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி தான் அவங்க கிட்ட டேட்டாஸை கலெக்ட் பண்ணணும். எவ்வளவு டேட்டாஸ் வேணுமோ அவ்வளவு டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அதை அனலைஸ் பண்றதுக்கு வி நீட் சம் டைம், அதை இன்டர்பிரிட்டேஷன் பண்றதுக்கு லென்த்தியாகவும் அது போகும். இதெல்லாமே அதுல இருக்கக்கூடிய வீக்னஸ். இப்ப இன்டர்வியூ நம்ம பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் த ரிசர்ச்சர் வில் பி ஸ்கில்டு இன் தட் கைண்ட் ஆஃப் இன்டர்வியூஸ். இன்டர்வியூல அவங்க ஸ்கில்டா இருக்கணும். அப்சர்வேஷன் பண்றோம்னா அதுலயும் ஸ்கில்டு பர்சனா இருந்தா தான் வி கேன் கண்டக்ட் தட் கைண்ட் ஆஃப் மெத்தட்ஸ். அதனால நம்ம பண்ண முடியும். இல்லைன்னா அது நம்ம ஒழுங்கா நம்மளால பண்ண முடியாது, ரெக்கார்ட் பண்ண முடியாது, டேட்டாஸ் கலெக்ட் பண்ண முடியாது, அதை ஆர்கனைஸ் பண்ண முடியாது. So, so these are the weakness of qualitative research. So there are advantages. Advantages have been talking about it. Qualitative research or the advantages. Smaller sample size, small sample size, smaller sample size. நம்ம பயன்படுத்தினாலே நம்ம போதும். Small sample size we can use. அடுத்தது டைமென்ஷன்ஸ், கிளியர் விஷன். ஸோ ரிசர்ச்சர் வந்து இதுல வந்து ஹேஸ் எ கிளியர் விஷன் ஆன் வாட் டு எக்ஸ்பெக்ட், என்ன எதிர்பார்க்காங்களோ அதனால நம்மளால கொடுக்க முடியும். என்ன நம்ம நினைக்கிறோமோ, என்ன நம்ம கிடைச்சிருக்குதோ அதை வந்து நம்மளால இங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ இட் ரேசஸ் த சென்சிட்டிவிட்டி. சென்சிட்டிவிட்டியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி சென்சிட்டிவிட்டி அண்ட் கண்டெக்சுவல் டெக்ஸ்ட் ரிலேட்டடா என்னெல்லாம் நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் இங்க நம்மளால கொடுக்க முடியும். இது வந்து ஒரு ஃபிளெக்சிபிள். ஸோ நம்ம நம்ம வந்து எப்ப அதை வந்து மாத்தி நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்னெல்லாம் நம்ம அதுல ஆட் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஆட் பண்ணி நம்மளால கொடுக்க முடியும். ஸோ இது வந்து நமக்கு தேவையில்லாத விஷயங்களை வி கேன் அவாய்டு. ஸோ ரிசர்ச்சர் வந்து ஒரு டேட்டாஸை கலெக்ட் பண்றாங்க, அது நமக்கு தேவையில்லைன்னா அதெல்லாம் விட்டுட்டு தேவையான விஷயத்துல பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல நம்மளால அதை என்ன பண்ணலாம், எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரிசர்ச் அந்த ரிப்போர்ட்டை நம்ம எழுதும் போது என்ன அவைலபிள் டேட்டாஸ் நமக்கு கிடைச்சிருக்கோ அதை பேஸ் பண்ணி தே கேன் லிமிட். ஸோ நம்ம இதை நம்ம இவ்வளவுதான் நமக்கு போதும் அப்படிங்கிறது அவங்க லிமிட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கலாம். நியூ ஐடியாஸ், ஏதாவது நியூ ஐடியா இருக்குன்னா அவங்களுடைய அந்த ஐடியாஸ் அவங்களுக்கு என்ன ஸ்டடி மூலமா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்களோ அதெல்லாம் இங்கே எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. ஸோ இது வந்து நிறைய ஒரு ஃப்ரெஷ் இன்ஃபர்மேஷன், புது இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குது அப்படிங்கும் போது தே கேன் ரிவைஸ் குயிக்லி. அவங்களால ஈஸியா அதை என்ன பண்ணலாம், ரிவைஸ் பண்ணி திரும்ப மாற்றி அமைச்சு கொடுக்க முடியுது. ஸோ நம்ம ரிசர்ச் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். பண்ணிட்டு இருக்கிற டைம்ல நமக்கு இன்னொரு டேட்டாஸ் கிடைக்குதுன்னா வி கேன் இன்க்ளூட் ஈஸிலி அண்ட் ரிவைஸ் தட் அவர் இன்டர்பிரிட்டேஷன்ஸ். ஸோ இது வந்து மோஸ்ட்லி தியரிஸ் ஐடியாஸ் அண்ட் தியரிஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது அட்வான்டேஜஸ் மாதிரியே இதுலேயும் டிஸ்அட்வான்டேஜஸ் நிறைய இருக்குது. நாட் ஸ்டாட்டிஸ்டிக்கலி, இது ஸ்டாட்டிஸ்டிக்கலா அந்த நம்பர் வைஸ் நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒன்று தான். இது டெக்ஸ்ட் வைஸ் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ஸ் நம்ம இதனால கொடுக்க முடியும். ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா மோர் டிஃபிகல்ட் டு அசஸ் டெமான்ஸ்ட்ரேட் அண்ட் மெயின்டைன். இந்த டேட்டாஸை அசஸ் பண்றதுக்கோ டெமான்ஸ்ட்ரேட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கோ நம்ம கொஞ்சம் டிஃபிகல்ட்டா வி கேன் ஃபேஸ். ஸோ ஃபியூ இண்டிவிஜுவல்ஸ், ஒரு சிலர்கிட்ட மட்டுமே நம்மளால கலெக்ட் பண்ணி நம்மளோட முடிவுகளை கொடுக்க முடியாது. வி நீடு லார்ஜ் பாப்புலேஷன், லார்ஜ் சாம்பிள்ஸ். ஒன்று சில பேர்கிட்ட மட்டும் நம்ம ஒப்பீனியனை கேட்டு நம்மளால இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க முடியாது. வி நீட் லார்ஜ் பாப்புலேஷன்ஸ் அப்படிங்கிறதான். The created data are not always accepted. Created data na nammala uruvaakapatta datas vandu inga accept panikka mudiyum, accept panikkadhu. Nama enna datas nama collect pandromo as per the natural settings illa kadaikudho adhu dhaan nammala accept panikka mudiyum. Time vandu adhigama theva, time consuming na nariya nerangal idhukku thevapadudhu appingiradha. So negative aspect. இப்போ பயஸ்டா ரிசர்ச்சர் வந்து பயஸ்டா செயல்படுறது ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட். இப்போ டேட்டா கலெக்ட் பண்ணும் பொழுது எனக்கு யாரெல்லாம் பாசிட்டிவான ஆஸ்பெக்ட்ல ரிசல்ட் டேட்டாவை கொடுக்குறாங்களோ ஒப்பீனியன் கொடுக்குறாங்களோ அவங்க கிட்டதான் டேட்டாஸை கலெக்ட் பண்றாங்க. ஸோ அது வந்து ஒரு ரிசர்ச்சரோட இன்ஃபுளுன்ஸ், அவங்க இன்ஃபுளுன்ஸ் காரமா டேட்டா கலெக்ஷன் அப்படிங்கிறதுல ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இது நிகழ வாய்ப்பு இருக்குது.
ரொம்ப தூரங்கள்ல நிறைய பேர்த்த போய் நம்மளால பண்ண முடியலன்னா நம்மளே என்ன பண்ணிக்கிறோம், இவங்க கிட்ட இருந்து டேட்டாஸ் கலெக்ட் பண்ண மாதிரி யார் நமக்கு பாசிட்டிவா கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட மட்டுமே டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி நம்ம வந்து ரிப்போர்ட் பண்றோம். தட் இஸ் த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட், வீக்னஸ் ஆர் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். ஸோ அதே மாதிரி இதுல நிறைய சில வீக்னஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஃபைண்டிங்ஸ் கேன் பி டிஃபிகல்ட் டு ப்ரெசன்ட் இன் விஷுவல் எஃபெக்ட். விஷுவலா நம்ம இதுக்கு ஒரு டைக்ராமாவோ டேபிள் ஃபார்மெட்லயோ நம்ம இதெல்லாம் கொடுக்க முடியாது. ஸோ ஆஸ் பர் தட் டீடைல்டு எக்ஸ்பிளைன்டு மேனர்ல தான் நம்மளால இதை கொடுக்க முடியுது, டிஸ்கிரிப்ஷன் ஃபார்மெட்ல தான் நம்மளால இதை கொடுக்க முடியுது. ஸோ திஸ் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் வந்து ஒரு பெரிய விஷயம், குவாண்டிடேட்டிவ் ரிசர்ச் மாதிரி குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சும் மிகப்பெரிய ஒரு ஆஸ்பெக்ட். ஆனால் மோஸ்ட்லி இந்த குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சை விட குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ல தான் நிறைய பேர் கான்சன்ட்ரேஷன் பண்றாங்க. அதிக நபர்கள் பேசிக் லெவல்ல உள்ள ரிசர்ச்சரும் சரி, ரிசர்ச்சர் ஈஸியா எனக்கு இப்போ 3 மந்த்ஸ் ஆர் 6 மந்த்ல என்னோட டேட்டாஸ் கம்ப்ளீட் பண்ணி கலெக்ட் பண்ணி என்னுடைய ரிப்போர்ட் நான் சப்மிட் பண்ணணும்னா இந்த ரிசர்ச்சர் மூவிங் இன் டு தட் குவாண்டிடேட்டிவ் ரிசர்ச், குவாண்டிடேட்டிவ் ரிசர்ச் தான் சூஸ் பண்றாங்க. ஏன்னா இந்த குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் நிறைய நேரம் தேவைப்படுது, நிறைய மணி, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்குது, நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்குது. அப்படிங்கும் போது அதை டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இந்த மெத்தட்ல எல்லாம் அவங்க எக்ஸ்பிளைன்டா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான், அதை பத்தின நாலேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் அவங்களுக்கு இருந்தாதான் தே கேன் கண்டக்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் மெத்தட்ஸ். அதனால அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சை விட குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்சுக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ரிசர்ச்சர் ஒன்லி சூசிங் திஸ் குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது தான். ஓகே, தேங்க்யூ சோ மச்.